ஏன்னா ஏர்போர்ட் ஒட்டியே வந்து போகிற மாதிரி இருக்கும். செம்பரம்பாக்கம்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. கூகுள் மேப்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா போர் ரூட்லேருந்து பலவரம் அப்படின்னு போட்டோம்னா ரெண்டு ரூட்டு தான் காமிக்கும். அந்த இடம் வந்து பாருங்க சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போரூர்லேருந்து பல்லாவரம் போகிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் ரோட்டில் தான் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா அதிகமாக யாருக்கும் வந்து தெரியாது. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா போரூர்லேருந்து பல்லாவரம் போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிண்டி வழியாக போவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் வழியாக போவாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் வரும். அண்ட் அதே மாதிரி டிராஃபிக் அதிகமாக இருக்கும், டிஸ்டன்ஸும் வந்து ரொம்ப அதிகம். இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா போரூர்லேருந்து பல்லாவரத்துக்கு வெறும் 15 மினிட்ஸில் வந்து போயிட்டு ரீச் ஆகிடலாம் பைக்கில் போனோம் அப்படின்னா. அண்ட் டிராஃபிக் சுத்தமாக இருக்காது. அண்ட் இந்த ரோட்டில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டில் இருக்காது, அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக போரிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். கரெக்டாக குன்றத்தூர் போகிற வழியில் மௌலியகம் வந்து அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே பூந்து வரணும். ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒரு லொக்கேஷன் லிங்க் வந்து நான் கரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து போடுறேன். அண்ட் இங்கேருந்து நம்ம ஃபர்தராக இந்த ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோட எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இந்த பல்லாவரம் ரீச் ஆன உடனே இந்த பல்லாவரம் புது பிரிட்ஜ் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், ரேடியல் ரோடு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவரம் ஏரியை பற்றி பேசியிருப்பேன். அந்த வீடியோ போட்டு ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் ஒன்று வந்துச்சு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பல்லாவரம் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ஒட்டியே வந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போரூர்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக மௌலியாக்கம் குளப்பாக்கம் அதை தாண்டி கவுல்பூசர் வழியாக போக போகுது. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக 7 மணிக்கு மேலே வர ட்ரை பண்ணாதீங்க. 7 மணிக்கு முன்னாடி வந்தால் பெட்டராக இருக்கும், ஏன்னா லைட் இந்த ஏரியாவில் வந்து சுத்தமாக இருக்காது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். நானே நிறைய டைம் இந்த நைட்டு வந்திருக்கேன் அந்த ரோட்டில். பட் கூட பசங்க யாராவது இருந்தால் மட்டும்தான் நான் நைட்டில் வருவேன். இப்போ இந்த சைடில் வர ஆட்டோ காரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து அந்த மெயின் ரோட்டில் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக ஷார்ட்கட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 5:30 ஆகுது. ஸோ இருட்டுறதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்டு ரொம்ப கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெயர் மாதிரி சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஸோ இந்த இடம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. அண்டு இந்த ரோட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு, கொஞ்சம் இறக்கமாகவும் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போரூர்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்து பல்லாவரம். ஆனால் அது நிறைய பேர் வந்து நம்பவே முடியாது. இன்கேஸ் இப்போ நம்ம குன்றத்தூர் வழியெல்லாம் போனோம்னா இன்னும் ரொம்ப சுத்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் ஆக்சுவலாக மெயின் ரூட்டாக இருக்கும். அண்டு இந்த இடத்த பற்றி நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து பேசலாம். ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதும் சென்னை சிட்டிக்குள்ளே தான். ஆனால் யாருமே வந்து சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜு ஒன்று வந்திருக்கும். அந்த பிரிட்ஜோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷாலோ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கவுல் பஜாரில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஏரியாவிலேருந்து இங்கே வர வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லைட்டும் இருக்காது, அதனால தான் வந்து ஈவினிங் டைம் மேலே வர வேணாம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப சின்ன பிரிட்ஜு தான். அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கான ஒரு பிரிட்ஜும் கூட. ஸோ நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம். மழை பெய்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே வந்து நாங்கள் ரிட்டர்ன்லாம் போயிருக்கோம் நிறைய டைம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் வந்து இந்த ரோடு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பிரிட்ஜை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பழைய பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வே மட்டும் தான் நம்மளால் வந்து அந்த அந்த பிரிட்ஜில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஒரு கார் வந்துச்சுன்னா கூட நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செம்பரம்பாக்கம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த அனகாபுதூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வந்து போகுது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடையார், இதான் வந்து அடையார் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக வந்து அடையார் புரோக்கன் பிரிட்ஜில் போயிட்டு கடலில் போயிட்டு கிடக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ ஃப்ளைட்டு மேலே ட்ராவல் வருது நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் வரேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த ஒரு வீக்கிலும் நான் வந்து பார்க்க மாட்டேன். ரொம்ப ரேராக தான் இந்த சைடு வீக்கில் வந்து போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வண்டி வந்து பார்க்க முடியுது. மேபி இந்த புது பிரிட்ஜ் கட்டினதுனால இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. கூகுள் மேப்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா போரூர்லேருந்து பல்லாவரம் அப்படின்னு போட்டோம்னா ரெண்டு ரூட்டு தான் காமிக்கும். இந்த ரூட் வந்து காமிக்காது. இங்கே போரூர்லேருந்து கவுல் பஜார் அப்படின்னு போட்டால் மட்டும் தான் இந்த ரூட் வந்து காமிக்கும். இங்கேருந்து பல்லாவரம் போட்டால் தான் காமிக்கும். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமான ஒரு ஏரியா. பட் ஏன் இந்த ரூட் வந்து கூகுள் மேப்ஸில் காமிக்கல அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ பிரவீன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டுக்கு வந்திருக்கேன். நான் தான் ஒன்று கூப்பிட்டு வந்தேன் இந்த இடத்த வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் சென்னையில் தான் இருக்கான். அப்போ தான் இந்த இடம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? இந்த இடம் சுற்றிட்டு அந்த 70 கிலோமீட்டர் தான். இடம் ரூட் சூப்பராக இருக்குது. ஜாலியாக இருக்கும். பைக் ரைட் போனோம் இந்த ரூட்டில் போகலாம். பட் ஸ்பீட் பிரேக்கர் சொல்ல ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஸ்பீட் அது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வீடுகள்லாம் நிறையா இருக்கிறதுனால ஸ்பீட் பிரேக்கர் தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும். ஏர்லி மார்னிங் ஈவினிங்காக போனால் கம்மியாக. ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. கேங் கேங்க பசங்களை வந்து உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. இப்போ கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு. நேம் வந்து கூகுளில் வந்து பார்த்தோம், ஷாலோ பிரிட்ஜ் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த ஏரியா பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா அந்த கவுல் பஜார் ஏரியா வந்துடும். இந்த கவுல் பஜார் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நாங்கள் கேள்விப்பட்ட வரையும் இந்த பல்லாவரம் சந்தைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கவுல் பஜாரில் தான் சந்தையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மூவ் பண்ணிட்டு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் அதை வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபர்தராக வந்து மூவ் பண்ணலாம் வாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. ஸோ கொஞ்சம் இருட்டிகிட்டே இருக்குது. மேபி நம்ம பல்லாவரம் பிரிட்ஜு போகும்போது லைட்லாம் ஆன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் ஃபோட்டோஷூட்லாம் அந்த இடம் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன். பட் அது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். ஏன்னா இங்கே ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் நிறையா இருக்குது, குழந்தைங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து பார்ப்போம். பட் டிராஃபிக் வந்து கண்டிப்பாக இருக்காது, அதுக்கு வந்து கேரண்டியாக சொல்லலாம். இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு லாரி ஏதாவது இந்த சைடு இப்போ ஒரு சில லாரிலாம் வரும், லாரி பின்னாடியே போனோம்னா ஓவர்டேக் பண்ணிவிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பைக்குன்றதுனால நம்ம எப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். பட் டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கவே இருக்குது. கரெக்டாக நம்ம மௌலிவாக்கம் போரூர் மௌலிவாக்கத்துலேருந்து பல்லாவரம் வந்து 10 நிமிஷத்தில் கேரண்டியாக வந்து போய் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா கவுல் பஜார். ஸோ இதை பற்றி தான் முடிவு சொல்லியிருந்தேன். அந்த சந்தை பல்லாவரம் சந்தை இங்கேருந்தால் வந்து மூவ் பண்ணதாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து யாராவது தெரிஞ்சதாக சொல்லுங்கள். எங்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக ஐடியா கிடையாது. இப்போ நம்ம கரெக்டாக அந்த கவுல் பஜார் ஏரியா வந்து தாண்டிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் ஒட்டியே தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃப்ளைட் எதாவது ட்ராவல் பண்ணிச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து தெரியும். ஃப்ளைட்டு பறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டே தெரியும். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பம்மல் போயிட்டு கனெக்டாகும். பம்மல்லேருந்து பல்லாவரம் பக்கம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சைடில் இருக்கவங்களுக்கு வீடியோ பார்த்துட்ருக்கவங்க போரூர்லேருந்து பல்லாவரம் 15 நிமிஷம் சொல்லிட்டு என்னடா ரொம்ப நேரமாக எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நாங்கள் அங்கே நின்று நின்று வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் பிரிட்ஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த கவுல் பஜார் தாண்டி வந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ஒட்டி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வால்.
இப்போ நம்ம கரெக்டாக பம்மல் ரீச் ஆகிட்டோம். ஸோ கைஸ், இன்னும் 2 மினிட்ஸில் நம்ம பல்லாவரம் ரீச் ஆயிடுவோம். அந்த ரீச் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் பிரிட்ஜு போயிட்டு ஒரு விசிட் பண்ணுவோம். ஸோ நாங்களும் பிரிட்ஜு ஓப்பன் பண்ணதுலேருந்து இன்னும் போகல, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பிரிட்ஜ் ஏற போகிறோம். ஸோ வி ரீச்ட் பல்லாவரம். ஸோ நம்ம பல்லாவரம் நியூ பிரிட்ஜிட்ட போயிட்டு மீட் பண்ணலாம். ஸோ பல்லாவரம் பிரிட்ஜு, ஸோ நியூ பிரிட்ஜ் இதுதான். ஸோ லைட்லாம் போட்டு செமையாக இருக்குது. ஆக்சுவலாக பல்லாவரம் பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே தான். இப்போ நம்ம திரும்பியும் அந்த சைடில் போயிட்டு மேலே வரணும். ஸோ அந்த ரூட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பல்லாவரம் நியூ பிரிட்ஜ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 82 கோடி இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்காக செலவு பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பல்லாவரம் நியூ பிரிட்ஜ் மேலே ஏறுறோம். ஸோ லைட்லாம் போட்டு பயங்கரமாக ஜொலிக்குது. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத பார்ப்போம். கரெக்டாக அந்த பல்லாவரம் சிக்னலுக்கு முன்னாடி வந்து இந்த பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக ஏர்போர்ட் வரையும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து இந்த பிரிட்ஜு கட்டுற வேலையை வந்து மேலே கீழேருந்து மேலே தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம பல்லாவரம் மவுண்டெயின், இதுதான் பல்லாவரம் மவுண்டெயின். இருட்டில் தெரியுதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ பிரிட்ஜோட எண்டிங் வந்தாச்சு. ஸோ கரெக்டாக ஏர்போர்ட் பிரிட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வரையும் வருது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் அந்த பிரிட்ஜில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரேடியல் ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் ஏரியை பற்றி வந்து பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போட்டு ஒரு 2 நாளில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஏர் 2 இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படகு சவாரி வந்து அந்த ஏரியிலேருந்து விட போகிறதா ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ இது வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட பெல் ஐக்கன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கூடி சீக்கிரம் அந்த சூப்பரான வீடியோட மீண்டும் உங்களோட சந்திக்கிறேன். அன்டில் தென், கோபி பாய்.